வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ரெக்கரிங் டெபாசிட்கான வட்டி விகிதங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் நம்ம ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, நம்ம மினிமம் எவ்வளோ அமௌண்ட் கட்டலாம், அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், நம்ம கட்டுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன், இது எல்லாமே பார்க்க போகிறோம். அண்டு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்கான வட்டி விகிதங்கள் ஏற்றிருக்காங்க. ஸோ அது மூலயமா இன்டைரக்டாக ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் ஏறும். ஸோ நிறைய பேர் வந்து எஃப்டி அக்கௌண்ட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் போடுறப்ப ஆர்டிக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆர்டிக்குமே நான் வந்து ஒவ்வொரு பேங்க்குக்குமான வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து எஸ்பிஐயிலோடத ஆர்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்க போகிறோம். அண்ட் இதுலேயும் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு டென்யூர்க்கு வந்து எவ்வளோ அமௌண்ட், இப்போ ஒரு 5 வருஷம் நம்ம டெபாசிட் பண்ணோன்னா எவ்வளோ வட்டி கிடைக்கும்னு போட்டிருக்கோம். அதுலேயே ஒரு சிலர் வந்து 2 வருஷம் கொடுங்க, 4 வருஷம் கொடுங்க அந்த மாதிரி கேட்குறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸும் அதுக்கான கால்குலேஷனும் போட்டிருக்கோம். அண்ட் மற்ற பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் நம்ம போட்டுட்டு வரோம். நிறைய கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு மட்டும் இல்லாமல் நம்ம வெள்ளி பொருட்கள் எப்படி வாங்குறது, அதுக்காக சேமிக்கிறது, இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் மணி ரிலேட்டடாக இருக்குது. எல்ஐசி பாலிசிஸ் இருக்குது, கோல்டு லோன் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவை நினச்சிங்கன்னா சேனலில் இருக்க வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போட எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரெக்கரிங் டெபாசிட்கான வட்டி விகிதங்களும் கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். இந்த ஜூலை 2024 நீங்கள் ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு, டென்யூரு, கால்குலேஷன் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆர்டி அக்கௌண்ட் எஸ்பிஐயில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதாவது டெபாசிட் டைப், ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மாதம் மாதம் சேமிக்கிற ஒரு சிறு சேமிப்பு திட்டம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ஃபிக்ஸட், ரெகுலர் ரெக்கரிங் டெபாசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக சேவ் பண்ணணும். அதாவது நீங்கள் என்ன அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே தான் வந்து அந்த 10 இயர் ஃபுல்லாக கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 500 ரூபாய் மாதம் கட்டுற மாதிரி ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 500 ரூபாய் நம்ம கட்டிகிட்டே இருக்கணும். அந்த 10 இயர் ஃபுல்லாக ஒரு 5 வருஷம் நீங்கள் போட்டிங்கன்னா 5 வருஷமும் மாதம் மாதம் 500 ரூபாய் கட்டணும். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸட் அமௌண்ட்டு மாதம் மாதம் கட்டுறது தான் ரெக்கரிங் டெபாசிட். அண்ட் இதில் நமக்கு என்னென்ன 10 இயர் அவைலபிளாக இருக்குது டெபாசிட் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்குமான டெபாசிட் பீரியட் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட கோல்க்கு ஏற்ற மாதிரி எந்த 10 இயர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம வந்து அமௌண்ட் வந்து மந்த்லி மந்த்லி கட்டிகிட்டே வரணும். அண்ட் இதில் மினிமம் டெபாசிட் லிமிட், மினிமமாக நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆர்டி அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபாய் உங்கள்கிட்ட இருக்குன்னா கூட மாதம் மாதம் நீங்கள் 100 ரூபாய் கட்டி கூட ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் பண்ண முடியும். இப்போ நீங்கள் 200 ரூபாய்னா 200 ரூபாய் மாதம் மாதம் கட்டலாம், 500 ரூபாய்னா 500 ரூபாய், அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் என்ன அமௌண்ட் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணுறோமோ எல்லா மாதமும் அதே அமௌண்ட்டை நம்ம கட்டணும். மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் இல்லை, பிகாஸ் நம்ம எவ்வளோ வேணாலும் இதில் பே பண்ணலாம். அண்டு அது மட்டும் இல்லாமல் சீனியர் சிட்டிசன், 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட 0.5% வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து ரெக்கரிங் டெபாசிட்க்கும் நமக்கு கிடைக்குது. அண்டு டிடிஎஸ் பிடிப்பாங்க, அதாவது நமக்கு கிடைக்கிற இன்கம், அதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா வட்டி, அது வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸபிள் இன்கம். ஸோ அதுக்கு வந்து டிடிஎஸ் கட்டாயம் பிடிப்பாங்க. ஒரு ஃபினான்ஷியல் இயரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற வட்டியில் 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. அண்டு லோன் ஃபெசிலிட்டியாக நமக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான லோன் அமௌண்ட் கிடைக்கும். அப் டு 90% வரைக்கும் நம்ம கட்டின அமௌண்ட்டில், ஒரு நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் கட்டியிருக்கீங்க அப்படின்னா அதில் 90% வரைக்கும் உங்களுக்கு லோனாக கிடைக்கும். ஸோ நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி லோன் அமௌண்ட் கிடைக்கும். அண்டு நாமினேஷன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது, நாமினேஷனை கொடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ப்ரீமெச்சர் வித்ட்ராவலும் நம்ம வேணும்னா பண்ணலாம், பட் அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து இருக்கும். ஸோ அது பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதாவது கம்மி பண்ணி அவங்க இது கொடுப்பாங்க. அண்டு நம்ம மாதம் மாதம் ஆர்டி கட்டணும்னு சொல்லியிருந்தேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு மாதம் கட்டலை, லேட்டாக கட்டுறீங்க அப்படின்னு
அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த லேட் பேமெண்ட்கான சார்ஜஸும் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ டென்யூர் 5 வருஷத்துக்குள்ளே இருக்கிற டென்யூர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 1 ரூபாய் 50 காசு அப்படின்ற மாதிரி ஒரு மாதத்துக்கு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு 1 ரூபாய் 50 காசு, நீங்கள் எவ்வளோ ரூபாய் ஆர்டி போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து மல்டிப்பிள் ஆகும். அது வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் நீங்கள் கட்டலைன்னா அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ், லேட் பேமெண்ட் ஃபீஸ் வந்து இதுக்கு கிடைக்கும். இதே மோர் தென் 5 இயர்ஸ், 5 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஆர்டி அக்கௌண்ட் இருக்குது அதுக்கு நீங்கள் லேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 1 ரூபாய் வந்து லேட் பேமெண்ட் சார்ஜாக வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆன் டைம், அதாவது ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக கட்டிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி லேட் பேமெண்ட் சார்ஜஸ்லாம் நம்ம கட்ட வேண்டிய இருக்காது. ஸோ நம்ம ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறோம்னா ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக நம்ம அமௌண்ட் வந்து கட்டிட்டே இருந்தோம்னா தான் நமக்கு அதுலேருந்து லாபமாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே பர்சன்டேஜ் பர் ஆனம்கானது. அண்ட் ஆர்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்றது காரணம், இதில் வந்து குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் முறையில் நமக்கு கிடைக்குது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டியை வந்து நமக்கு காம்பவுண்ட் பண்ணி கொடுக்கறதுனால லாங் டேர்மில் போடுறப்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து ரெக்கரிங் டெபாசிட்டில் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் மாத சிறுசேமிப்புன்றதுனால நிறைய பேருக்கு ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஒரு நல்ல சேவிங் ஸ்கீமாக இருக்குது. இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 1 வருஷம் நீங்கள் ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க எஸ்பிஐயில் அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு அதுக்கான வட்டியை 6.80%, சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா 7.3%, அதாவது 0.5% அதிகமாக கிடைக்கும். 2 வருஷம் ஆர்டி எடுத்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.5% கிடைக்கும். 3 வருஷம் ஆர்டிக்கு 6.75% ஜென்ரல் சிட்டிசனுக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.25% கிடைக்குது. அண்ட் 4 வருஷம் ஆர்டிக்கு ஜென்ரல் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 6.75%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.25% கிடைக்குது. அண்ட் 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் எந்த டென்யூர் சூஸ் பண்ணாலுமே ஜென்ரல் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 6.5%, அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 7.5% வட்டி கிடைக்குது. இப்போ நம்ம 5 வருஷத்துக்கு மேலே போடுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் நமக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். பிகாஸ் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா 6.7% வந்து கிடைக்குது. பட் நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வெறும் 5 இயர்ஸ் ஆர்டி தான் இருக்குது, இல்லைனா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 10 இயர்ஸ் பண்ண முடியும். பட் நம்ம இந்த 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இந்த மாதிரிலாம் ஆர்டி போடணுன்னா பேங்க் தான் நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான இதாக இருக்கும். அண்ட் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐயில் ஓரளவுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ இதுக்கான கால்குலேஷன் என்னன்னு பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 4 வருஷம் நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப அதுக்கு என்ன வட்டி கிடைக்குது அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷனு, பிகாஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வேறு வேறு டென்யூர்க்கானது. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 4 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.75%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.25% இருக்குது. இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். மாதம் கட்டுற அமௌண்ட்டு ப்ளஸ் 4 வருஷத்தில் நம்ம எவ்வளோ கட்டியிருப்போம் அப்படிங்கிற அமௌண்ட். அதாவது மாதம் நீங்கள் ஒரு 500 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா நம்ம டெபாசிட் பீரியட் வந்து 4 வருஷம் ஆர்டி இல்லையா. ஸோ 4 வருஷத்தில் நம்ம மாதம் 500 ரூபானா எவ்வளோ கட்டியிருப்போம்னா 24,000 ரூபாய் கட்டியிருப்போம். அண்ட் அதுக்கு வந்து ஜென்ரல் சிட்டிசனாக இருந்திங்கன்னா உங்களுக்கு வட்டி மட்டும் 3,600 ரூபா கிடைக்கும். அண்டு சீனியர் சிட்டிசனுக்கு 3,885 ரூபா கிடைக்கும். ஸோ இந்த 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டும் சேர்ந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். இதே 1,000 ரூபாய் நீங்கள் மாதம் கட்டுறீங்கன்னா 4 வருஷத்தில் 48,000 ரூபா கட்டியிருப்பீங்க. அண்டு ஜென்ரல் சிட்டிசனுக்கு அதுக்கான வட்டி 7,190 ரூபாய். இதே சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 7,770 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். அண்ட் 2,000 ரூபாய் நீங்கள் மாதம் கட்டுறீங்கன்னா 96,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க 4 வருஷத்தில். அண்ட் அதுக்கான வட்டி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 14,380 அண்டு சீனியர் சிட்டிசனுக்கு 15,540. 4,000 ரூபாய் மாதம் கட்டுறீங்கன்னா 4 வருஷத்தில் 1,92,000 கட்டியிருப்பீங்க. அண்ட் அதுக்கான வட்டி பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 28,770, சீனியர் சிட்டிசனுக்கு 31,100 ரூபாய் கிடைக்கும். 6,000 ரூபாய் மாதம் கட்டுறீங்கன்னா 4 வருஷத்தில் 288,000 ரூபா நம்ம சேர்த்துருக்கோம். அண்ட் அதுக்கான வட்டி பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 43,160 ரூபா, சீனியர் சிட்டிசனுக்கு 46,650 ரூபா கிடைக்கும். 8,000 ரூபாய் மாதம் கட்டுறோம் அப்படின்னா 4 வருஷத்தில் 3,84,000 ரூபா கட்டியிருப்போம். அண்டு ஜென்ரல் சிட்டிசனுக்கு அதுக்கான வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா 57,550 ரூபாவும், சீனியர் சிட்டிசனுக்கு 62,200 ரூபாவும் வட்டியாக கிடைக்கும். அண்டு 10,000 ரூபா நீங்கள் மாதம் கட்டுறீங்கன்னா 4 வருஷம் ஆர்டி எடுக்கிறப்ப 4 வருஷத்தில் நம்ம 480,000 ரூபா கட்டியிருப்போம். அண்டு ஜென்ரல் சிட்டிசனுக்கு அதுக்கான வட்டி மட்டும் 71,930 ரூபா கிடைக்கும். அண்டு சீனியர் சிட்டிசனாக இருந்திங்கன்னா உங்களுக்கு 77,750 ரூபா கிடைக்கும்.
இது வந்து 4 வருஷத்துக்கானது. ஸோ 4 வருஷன்றப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் லாங்காக இருக்குது, அதனால வட்டி வந்து அதிகமாக கிடைக்கும். 1 வருஷம் 2 வருஷத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 வருஷத்துக்கு 7% வட்டி கொடுக்குறாங்க. ஆனாலும் நம்ம 2 இயர்ஸ்ன்றபோது ஷார்ட் டைமில் இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக கிடைக்கும். லாங் டேர்ம் போக போக தான் குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் முறையில் நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ ஆர்டிக்கு 4 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன், அதுக்கான கால்குலேஷனும் சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.